என்னுடைய கருத்து என்னன்னா, மனசு திருதியை அதனுடைய சம்பந்தப்பட்டதுதான் அதை வந்து எடுத்து சொன்னார். ஆனால் இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படின்னா இதை நல்லதான் எடுத்துக்கலாம், கெட்டதான் எடுத்துக்கலாம். மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது வந்து இவங்க ஒரு சில பேர் பெண்களை இழிவுபடுத்தி பேசினா சொல்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்தளவில் அது அப்படி கிடையாது. அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு இவராக கலப்பி விட்டார். ஆக்சுவலி 90% ஆஃப் தி பீப்புள் தே டு நாட் நோ மனுதர்மம்னா என்ன அப்படின்னு. ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இது என்ன ஆச்சுனாக்கா, இந்த கந்தசஷ்டி கவிதத்தை பற்றி சொல்லி கந்தசஷ்டி கவிதம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி இப்போ மனுதர்மும் ஃபேமஸ் ஆயிடுச்சு அவரோட. அது தேங்க்ஸ் டு திருமாவளவன். என்னோட ஒப்பீனியன் வந்து அது நம்மளோட கல்ச்சரில் அந்த பழைய வேதங்கள் அது இருக்கு, அதுதான் சொல்லியிருக்காருன்னு நான். சுதந்திர நாட்டில் எல்லோரும் வாழ்றதுதான் பூமியிலெல்லாம் வந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து தெரிவிக்கிறது அது அதிபயங்கரமாக இருக்கு. அதை சொல்லிக்கிட்டு அப்புறம் நியாயப்படுத்துறது அது அதை விட தவறு. இப்போ இந்துக்கள் மட்டும் இல்லை, எல்லா சமுதாயத்தினருக்கும் அது மனசு கஷ்டமாக இருக்கு. அவர் பேசு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது மனுஸ்மிருதி அப்படிங்கிறத என்னங்கிறத புரிஞ்சுக்காமல் சொல்லியிருக்காங்கிறத என்னோட ஒரு அபிப்பிராயம். அவர் வந்து இதை ஒரு அவரோட இருக்கிற ஒரு பொசிஷனுக்காக, அந்த அரசியலுக்காக தான் சொல்லியிருக்காருங்கிறது தான் என்னோட. அது உண்மை இருக்கா பொய் இருக்கா நான் போகிறதுக்கு விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேதத்தை பற்றி தெரியாது. பட் சரியாக தவறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ரிலீஜனோ ஒரு கேஸ்ட்டை பற்றியோ ஒரு மனிதருடைய உரிமைகளை உணர்வுகளை தூண்டக்கூடிய எந்த விஷயங்களும் வெளியில் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் முக்கியமாக அரசியல்வாதிகள், ஒரு நாட்டுக்கு மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய எந்த விஷயங்களும் கண்டிப்பாக பேசக்கூடாது. முக்கியமாக ஒரு லேடிஸை தவறாக சொல்லக்கூடிய எந்த விஷயங்களும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா, அவர் ப்ரூவ் பண்ணார் அப்படின்னு கேட்டால் அதுக்கான எதுவும் எந்த ஆதாரமும் இல்லை. எத்தையும் நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போகாமல் எதுக்குமே யூஸ் ஆகாத இந்த விஷயத்தை, அதுவும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த விஷயத்தை கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த விஷயம் தேவையாக இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து நவீன டெக்னாலஜி, கல்வி அறிவு, பொருளாதாரம் எல்லாத்திலும் முன்னேறிட்டு இருக்கப்ப சமூக சமூகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது மூலயமா நம்ம சமூகத்தை இன்னும் பின்னோக்கி எடுத்துக்கொண்ட ஒரு வழிமுறையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இந்தியா சுதந்திரம் 65 வருடங்களுக்கு மேல ஆகுது. நம்ம முன்னேற்றம் வந்து பல வகையிலும் இருக்கு. கல்வி அறிவு, பொருளாதாரம், மருத்துவம், பல்வேறு வகைப்பட்ட இதுவும் நம்ம வந்து முன்னேறிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு 1930 அப்புறம் வந்து ஒரு வெளியிடப்படாத ஒரு விஷயத்தை இன்னைக்குதான் புதுசா சொல்ற மாதிரி அவர் சொல்றது மூலயமா ஒரு பெரிய விஷயங்கள் பெரிய சென்சிட்டிவான ஒரு விஷயமாக்கி நம்ம அரசியல முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறாரு. கூடி சீக்கிரம் எங்களுக்கு கல்வி கூடங்களோ மற்ற வேலை வாய்ப்புல தேக்கத்து வெளியே பாருங்க. மற்றதை பத்தி நீங்க ஆர்குமெண்ட் அப்புறம் சரியாக பேசலாம், அது ரைட்டா சரியான்ட்டு அப்புறம் பேசலாம். இப்ப தீர்வு வந்து வயிற்றுக்கு தான் சாப்பாடு வேணும். மற்றது வயிற்று சாப்பாடு இருந்தாதான் நம்மளால சிந்திக்க முடியும். அது வந்து சொன்னது தவறுதான். அவர் வந்து இந்து மதத்தை பற்றி பேசுறதுக்கு வந்து யாருக்குமே எந்த விதமான உரிமை கிடையாது. இந்து மதன்றது வந்து மதமாக அது புராதன மதம், எல்லாருக்கும் எல்லா மதத்தினருக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்துருக்க தவிர அதில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. பெண்கள் ஆண்கள் எல்லாரும் அதனால் அதனால் வைத்து தான் புராணங்கள் எல்லாமே வந்தது. அதனால் இவங்க அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் கோசலம் அதெல்லாம் செய்கிறாங்க தவிர இந்த மதம் புராதன இந்து மதத்தை பற்றி அந்த மாதிரி எந்த இதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லாமல் இருக்குது. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை எடுத்தவங்க, மகாபாரதம், எல்லா இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் இந்து மதத்தில் பெண்களை பற்றி உயர்வாக தான் சொல்லியிருக்காங்க. தவிர இதுவும் தாழ்வாக சொல்லுவதாக கருத்தே கிடையாது. இது வரைக்கும் அந்த கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க திடீர்னு இன்றைக்கி வந்து இந்து மதத்தை பற்றி பெண்களை இழிவாக பேசுகிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக தான் நான் என்னுடைய அறிவிப்பேன். மிக 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 தவறான கருத்து, தவறான புரிதல், என்னன்னே தெரியாமல் அவர் வந்து சொல்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, விஷயம் தெரிஞ்ச எல்லோரும் அதை தான் நினைப்பாங்க. இந்து மதத்தில் மட்டும்தான் நம்ம சனாதன தர்மம், சனாதன தர்மம்னாலே நிலையான தர்மம்னு அந்த தர்மத்தில் மட்டும்தான் பெண்களை வந்து மிக உசத்திய மிக மிக மிகவும் உயர்வாக கருதுகிற பண்பாடு நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. மற்ற மதங்கள் இருக்கலாம், அதை பற்றி தெரியல. ஆனால் மற்ற மதங்களோட விவரங்களை எடுத்து பார்த்தா இதை விட மோசமாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மதத்தில் மட்டும்தான் உயர்வாக பெண்களை உயர்த்தி பேசியிருக்காங்க. இவர் வந்து சொல்கிறார், நம்ம நான் எனக்கு மட்டும் அதிகாரம் கிடச்சதுன்னா நான் போடுற முதல் கையெழுத்து
இந்த மனு தர்மத்தை நீக்குவதாகத்தான் இருக்க முடியும். முதல்ல இல்லாத சட்டத்தை நீக்கிறதுக்கு என்னத்துக்கு கையெழுத்து? நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் மனு தர்மத்தை வச்சு அடிப்படையாக வச்சு இல்லை, மனு தர்மத்தை அடிப்படையாக வச்சுருந்தாக்க முன்னாடி இவர் தலைவராக வணங்குற அம்பேத்கர் வந்து அதை விட்டு வச்சுருப்பார். இப்போ அம்பேத்கர் அவர் இழிவுபடுத்துகிறார. அம்பேத்கர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் தானே, அவர் தானே டிராஃப்ட் பண்ணியிருக்கார். அப்போ மனு தர்மத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ரொம்ப தவறான கருத்து. இந்து மதத்தில் இப்பொழுதுமே ஆண்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு, பெண்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு. பெண்களை தெய்வமாக மதிப்பவர்கள் இந்து மதத்தில். அதனால தான் நதிகள் பெயர் எல்லாமே பெண்கள் பெயரில் தான் இருக்கும். அதாவது ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, முத முதல்ல குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால் பெண் குழந்தை பிறந்து விட்டால் லட்சுமி பறந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்து மதத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. இந்த கருத்துல எனக்கு நிஜமா உடன்பாடு கிடையாது. ஏன்னா இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கப்பட்டதுதான். இதுல வந்து ஜாதியோ மதமோ சேர்ந்ததே கிடையாது. அது தனி மனித ஒழுக்கத்துக்காகவே படைக்கப்பட்டது. நீங்க எல்லா நிறைய பேர் வெளியில இருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெண்கள் ஆண்கள்னு சொல்றதை விட பெண்களை இழிவுபடுத்துறதுன்னு ஏன் திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. பெண்களை வந்து கடவுளா மதிக்க கத்து கொடுத்தது இந்து மதம் தான். ஒரு பெண்ணை வந்து சக்தியா பாக்குறாங்க, ஒரு பவராகவே ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி அவங்க இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்றாங்க, சொல்லக்கூடாது. அந்த கருத்துல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. இந்த தர்மங்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அது எத்தனை பேர் கையில மறுவி வந்திருக்கும், எத்தனை பேர் அதை மொழிபெயர்த்திருப்பாங்க, இல்ல எவ்வளவு கண்டென்ட் அதுல மாறி இருக்கும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்துவிசத்துல பெண் கடவுள்களை மோஸ்ட் பவர்ஃபுல் காடாக வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாகாளி, பத்ரகாளி, பகவதி, மாரியம்மா, உத்ரகாளி, உக்ரகாளி, இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் மோஸ்ட் பவர்ஃபுல் காடாக வச்சு பெண்களை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் சாந்தமான அம்பாலாவும் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹிந்துவிசத்தில் பெண்களை பற்றி இழிவாவோ தவறாவோ தர்மங்களில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்புறீங்களா? நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறது என்னோட நிதர்சனமான உண்மையான கருத்து. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்துவிசத்தை நல்லபடியாக பின்பற்றக்கூடிய, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் இருக்காது, நிச்சயமாக தண்டனை, நம்ம தப்பு செஞ்சால் தண்டனை கொடுப்பாரு, நல்லது பண்ணால் நம்மளை உசத்துவார் அப்படின்னு என்ன மாதிரி நம்பக்கூடிய நிதர்சனமான உண்மையான ஹிந்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து இப்படி பெண்களை இழிவான ஒரு விஷயம் அதில் இருக்கும் அப்படிங்கிறத நம்பவே மாட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, என்னை பெத்தவ அம்மா, என்னை கட்டிக்கிட்டவ ஒரு பொண்ணு, என் கூட பிறந்த பிறப்புங்க சகோதரிங்க பொண்ணுங்க, எனக்கு பிறந்த குழந்தை ஒரு பொன் குழந்தை, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாங்கள் நிச்சயமா அப்படிப்பட்ட இழிவான கருத்துக்கள் இதில் இருக்குங்கிறத ஒருபோதும் நம்ப மாட்டோம். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஹிந்துவிசத்தில் எந்த காரணத்தை கொண்டும் அப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்து பெண்களை பற்றி இருக்குங்கிறதுக்கு எந்த விதமான சான்றும் கிடையாது, இருக்க வாய்ப்பும் இல்லை.